புளூ காய்ச்சலை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தமிழகத்தில் வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் காய்ச்சலை கட்டுப்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் 1000 இடங்களில் காய்ச்சல் தடுப்பு சிறப்பு மருத்துவ முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மட்டும் 100 இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெறுகிறது. திருவள்ளூரில் சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், பருவகால மாற்றம் என்பதால் காய்ச்சல் அதிகரித்து வருவதாக கூறினார். டெங்கு மற்றும் புளூ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். 3 அதிகமானோருக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்கும் பகுதி அடையாளம் காணப்பட்டு அங்கு சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் மாநகராட்சி பகுதிகள் உட்பட மொத்தம் 268 இடங்களில் இன்று காலை முதல் காய்ச்சல் தடுப்பு சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் காய்ச்சல் பாதிப்பு இருப்பவர்கள் கண்டறியப்பட்டு உரிய மருத்துவ சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்படுவார்கள். இதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம் உள்ளிட்ட 6 ஒன்றியங்களில் மொத்தம் 73 இடங்களில் உள்ள பள்ளிகளில் இன்று காலை முதல் இந்த முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் காய்ச்சல் அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன.